ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஐசிஐசி பேங்க்கில் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் உங்கள் மொபைல் ஃபோன் மூலமாகவே ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்கை கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்துடுவீங்க. ஸோ இந்த வெப்சைட்டு தான் ஐசிஐசி பேங்க்கில் என்னென்ன டைப்பான சேவிங்ஸ் அக்கௌண்ட் இதெல்லாமே இருக்குங்கிறத உங்களுக்கு காமிக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணும்போது மினி சேவிங் அக்கௌண்ட் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் உங்களுடைய ஐசிஐசி பேங்க்கில் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் அப்ளை பண்ணுறதுக்கான பேஜ். கீழே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை நவங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோன் நம்பர் கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த ஃபோன் நம்பர் நீங்கள் வந்து உங்கள் ஆதார் கார்டோட லிங்க் ஆகிருக்க ஃபோன் நம்பரை கொடுத்துக்கோங்க. ஸோ அந்த ஃபோன் நம்பரை நீங்கள் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய மெயில் ஐடி கேட்டிருப்பாங்க. ஸோ உங்களுடைய மெயில் ஐடி, அதாவது உங்களுடைய ஜிமெயில் ஐடியை வந்து நீங்கள் அதில் டைப் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ நீங்கள் ஜிமெயில் ஐடி டைப் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய பேன் கார்டு நம்பர் கேட்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேன் கார்டு நம்பரை வந்து ப்ராப்பராக டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மூணும் டைப் பண்ணதுக்கப்புறம் கீழே ஒரு செக் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் நெக்ஸ்ட் பேஜில் நீங்கள் கொடுத்துருக்க ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி மெசேஜ் வந்துடும். ஸோ ஜஸ்ட் அதை வந்து டைப் பண்ணிக்கோங்க. அதை டைப் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி நெக்ஸ்ட் வெரிஃபை ஆகி நெக்ஸ்ட் பேஜ் வந்துடும். ஸோ இந்த பேஜில் என்ன பண்ணிக்கணும்னா உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் கேட்பாங்க. ஸோ உங்களுடைய ஆதார் கார்டு நம்பரை பார்த்து ப்ராப்பராக அதில் வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதை டைப் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு ஓடிபி, அதாவது சென்ட் ஓடிபின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் ஆதார் கார்டோட எந்த மொபைல் நம்பர் லிங்க் ஆகிருக்கும், ஸோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி போயிடும். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் சேம் நம்பர் தான் கொடுத்துருப்பீங்க. ஸோ அந்த உங்கள் மொபைல் நம்பருக்கு அந்த ஓடிபி வரும். ஸோ அதை வந்து அந்த பேஜில் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைப் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஆதார் கார்டோட ஆதார் கார்டில் இருக்க நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஷோ ஆகிட்டு பர்சனல் இன்ஃபர்மேஷன் கேட்டிருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பர்சனல் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேரேஜ் ஆகிருச்சா இல்லை ஆகலையா, நீங்கள் எந்த சிட்டியில் வந்து எந்த சிட்டியில் இருக்கீங்க, நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்க, ஸோ என்ன மாதிரிப்பட்ட தொழில் பண்ணுறீங்க, உங்களோட சோர்ஸ் ஆஃப் இன்கம் எவ்வளோ, அது மட்டும் இல்லை உங்களுக்கு இன்கம் ப்ரொஃபைல் இயர்லி இன்கம் எவ்வளோ வருது, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, இந்த மாதிரிப்பட்ட கொஞ்சம் பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருப்பாங்க. ஸோ ஜஸ்ட் அதை ரீட் பண்ணி நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதை டைப் பண்ணிட்டு கீழே வந்து கண்டினியூங்கிற ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ நெக்ஸ்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாமினிஸ் அண்ட் ஆக்குபேஷன் டீட்டெயில்ஸ் அந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ இதில் என்ன பண்ணிக்கணும்னா உங்களோட டெபிட் கார்டில் என்ன நேம் போடுறேன்னு கேட்டிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக உங்கள்கிட்ட நேம் போடுவீங்க. ஸோ அதில் உங்கள் ஆதார் கார்டில் இருக்க நேமே வந்து ப்ராப்பராக அதில் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து உங்கள் ஃபாதர் நேம் மதர் நேம் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருப்பாங்க. ஸோ ஜஸ்ட் அதையும் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு கீழே ஒரு செக் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு நாமினிஸ் வந்து ஆட் பண்ணணுமா வேண்டாமான்னு. உங்களுக்கு நாமினி ஆட் பண்ணுறதா இருந்தால் அந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபாதர் நாமினியோ இல்லைனா உங்கள் மதரையோ இல்லைனா உங்கள் பிரதர்ஸோ யாரையாவது உங்களுக்கு ஆட் பண்ணி விட்டுக்கலாம். இல்லை தேவையில்லைனா அந்த செக் பாக்ஸோட கிளிக்கை வந்து எடுத்துக்கிட்டு நீங்கள் நார்மலாகவே வந்து பார்த்தீங்கன்னா கண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ கண்ணி கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ நெக்ஸ்ட் பேஜில் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கலி நீங்கள் வந்து ஆதார் கார்டில் கொடுத்துருக்க எல்லாமே ஷோ ஆயிரும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்கில் இருக்க ஒரு பர்சனோட ஐடி கேட்பாங்க, யாராவது ரெஃபரல் பண்ணுறாங்களா அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ சம்டைம்ஸ் நமக்கு ஐசிஐசி பேங்கில் இருக்கவங்க ரெஃபர் பண்ணால் அவங்களோட ஐடியை வந்து அதில் டைப் பண்ண வேண்டியிருக்கும். பட் நம்ம எல்லாமே ஆன்லைன் வழி தான் பண்ணுறோம். ஸோ அதில் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. கீழே ரெண்டு செக் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து கண்டிங்கிற ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி நெக்ஸ்ட் பேஜில் உங்களுடைய ஆதார் கார்டில் இருக்க டீட்டெயில்ஸ் அதை மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணியிருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே ஜஸ்ட் ஒன்ஸ் பண்ணி ஒரு டைம் வந்து உங்களுக்கு ஷோ ஆயிரும். எல்லாமே ப்ராப்பராக கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்ததுக்கப்புறம் கீழே வந்து கண்டிங்கிற ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ நெக்ஸ்ட் பேஜில் கொஞ்சம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க, ஜஸ்ட் எல்லாமே பார்த்துட்டு கீழே வந்து ஒரு செக் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து கண்டிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்மிட் பண்ண எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட் ஆகி அது ஒரு பிடிஎஃப் ஃபைலாகவே வந்து உங்களுக்கு ஷோ ஆகி காமிக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஃப் ஃபைலை நீங்கள் டவுன்லோடும் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷனும் இருக்கும். ஸோ எல்லாமே பார்த்துக்கோங்க, ப்ராப்பராக வந்து எல்லாமே ஃபில்லாக இருக்கான்னு பார்த்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீடுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து ப்ரொசீடுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ப்ரொசீடுங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ப்ரொசீடுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு பாப்பு மெசேஜ் வந்து ஷோ ஆகிடும். அதில் ஐ அக்ரி தேட்னு போட்டு ஒரு செக் பாக்ஸ் காமிக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு சைன் டாக்குமெண்ட்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட என்எஸ்டிஎல் எலக்ட்ரானிக் சிக்னேச்சர் சர்வீஸ் கேட்டிருப்பாங்க. இதில் வந்து ஒரு செக் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆதார் நம்பரை வந்து டைப் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ உங்கள் ஆதார் நம்பரை டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து சென்ட் ஓடிபின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த சென்ட் ஓடிபியை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் ஆதார் நம்பரில் எந்த மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் ஆகிருக்கும் அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்துடும். ஸோ அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை வந்து பார்த்தீங்கன்னா அதில் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி வெரிஃபை ஓடிபின்னு கிளிக் பண்ணிக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி நெக்ஸ்ட் பேஜில் போயிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் சைன்டு, யோர் டாக்குமெண்ட் ஹேஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி சைன்டு அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு ஷோ ஆயிரும். ஷோ ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கலி பார்த்தீங்கன்னா அந்த பேஜ் வந்து உங்களுக்கு
ரீஃப்ரெஷ் ஆகிட்டு டேட்டா வந்து நெக்ஸ்ட் பேஜுக்குள்ளே போயிடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபண்டு வந்து ஆட் பண்ணுற பேஜஸ் ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது பேமெண்ட் பண்ணுறதா இருந்தால் இதில் பண்ணிக்கலாம். உங்களுடைய அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு நீங்கள் ஏதாவது பேமெண்ட் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா எனக்கு பேமெண்ட் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை, நான் வந்து ஜீரோ பேலன்ஸ்லேயே வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் ஃபோனில் டெஸ்க்டாப் இந்த க்ரோம் ப்ரௌசரில் எல்லாருக்குமே வந்து மேலே மூணு டாட் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மூணு டாட்டை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் மோட் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிக்கு கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி இது டெஸ்க்டாப் மோடுக்கு மாறிடும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த பேய்க்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கண்டினியூங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த கண்டினியூங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கண்டினியூ கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி ரீஃப்ரெஷ் ஆகிட்டு நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ கேவைசி பண்ணுற பேஜ் வந்து வந்துடும். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேமெண்ட் வந்து ஆட் பண்ணி பண்ணுறவங்களாக இருந்தால் உங்களுக்கு ட்ரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்லி அந்த மாதிரி ஒரு பேஜ் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்லி நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ நெக்ஸ்ட் பேஜில் நீங்கள் என்ன பண்ணிக்கன்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து உங்களுடைய வீடியோ கேவைசி பண்ணுறதுக்கான செட்டப் வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக நீங்கள் உங்களுடைய வீடியோ கேவைசியை பண்ண வேண்டியிருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோ கேவைசி பண்ணும்போது உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் அதாவது பேன் கார்டு ஆதார் கார்டு உங்களுடைய ஒரு நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் அண்ட் ஒரு பென் இவ்வளோ வச்சுக்கோங்க. ஜஸ்ட் வந்து டேரெக்டாக ஒரு 2 மினிட்ஸ் தான் ஆகும். ஸோ அந்த வீடியோ கேவைசி ப்ராசஸ் அதில் வந்து வரும். ஸோ அதை ப்ராப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா ப்ராசஸும் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து சக்ஸஸ்னு காமிக்கும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா கேவைசி கம்ப்ளீட்னு போட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கன்னா டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஹோம் பேஜுக்குள்ள வந்துட்டு அதில் மினி சேவிங் அக்கௌண்ட் அந்த பேஜை கீழே அப்ளை நவுன் இருக்குல்ல, ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா மறுபடியும் உங்களுடைய ஃபோன் நம்பர் உங்களுடைய ஜிமெயில் ஐடி உங்களுடைய பேன் கார்டு நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் கீழே வந்து செக் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு போயிடும். ஸோ ஒன் டைம் பாஸ்வேர்டையும் அதாவது ஓடிபி மெசேஜையும் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே அதாவது உங்களுடைய ஐசிஐசி பேங்கில் இருக்க அக்கௌண்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் வந்துடும். ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா லாகின் யுவர் சேவிங் அக்கௌண்ட் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணிக்கன்னா கீழே வந்து லாகின் ஆகிறதுக்கான லாகின் ஐடி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதில் என்ன பண்ணிக்கனா உங்களுடைய பாஸ்வேர்டை வந்து ஜென்ரேட் பண்ணிக்கணும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் பாஸ்வேர்டு அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஜென்ரேட் பாஸ்வேர்டு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து நெக்ஸ்ட் பேஜில் போயிட்டு அதில் கேட்டிருப்பாங்க டீட்டெயில்ஸை மட்டும் கொடுக்கணும். உங்கள் ஃபோன் நம்பர் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க, உங்களுடைய லாகின் ஐடி டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸை கொடுத்து உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி மெசேஜ் வரும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்வேர்டை ஜென்ரேட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து உங்களுடைய ஐசிஐசி அக்கௌண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து லாகின் பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பாஸ்வேர்டை ஜென்ரேட் பண்ணுறதுக்கப்புறம் இந்த சேவிங் அக்கௌண்ட்டை உங்களுடைய ஐசிஐசி வெப்சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணிவிட்டு உங்களுடைய மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ரிசீவர் ஸோ இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ராப்பராக பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் நான் புதிய ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.